ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே யுஏஇயில் வந்து ஆல்கஹால் வந்து என்ன மாதிரி வாங்கலாம், ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நாடு இருக்க நிலைமையில இதெல்லாம் தேவையா, இங்கே வேலை இல்லை, இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் இதுவும் வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் அப்படின்னு இருக்குனால வந்து நான் எனக்கு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ. நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து யுஏஇல வந்தால் நம்ம வந்து ட்ரிங்க் பண்ண முடியாது, ஸோ ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து உண்மைதான். பட் இப்போ வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் டூரிஸ்ட்டு இல்லை விசிட் விசாவில் வந்தால் எந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஷாப் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஆஃப்ரிக்கன் ஈஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாப் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து விசிட் விசாலையோ இல்லை டூரிஸ்ட் விசாலையோ வாங்கினா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இடத்துல அந்த ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட்டையும் உங்களோட வீசா காப்பியும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே ஆல்கஹால் வாங்கலாம். பட் இங்கே ரெசிடெண்ட்டாக இருக்கவங்க, அதாவது இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்களா, ஒர்க் வீசாவில் இருக்கவங்களுக்கு, ரெசிடென்ட் வீசாவில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைரெக்டாலாம் போய் வாங்க முடியாது. அவங்க எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட எமிரேட்ஸ் ஐடி கார்டை கொடுத்துட்டு 250 திராம்ஸ் கேஷ் பே பண்ணால் அவங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த லைசன்ஸை வச்சு தான் அவங்க வந்து ஆல்கஹால் வந்து இங்கே யுஏஇயில் வாங்க முடியும். அதாவது பர்டிகுலராக துபாயில் வந்து அவங்க அப்படி தான் வந்து ஆல்கஹால் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம், பப்பு அதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு டைரெக்டாக போயிட்டு நீங்கள் பே பண்ணி ட்ரிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த லைசன்ஸ் அப்படியும் கிடையாது. டூரிஸ்ட் விசாவில் இருந்தாலும் சரி, விசிட் விசாவில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் எப்போவுமே வந்து உங்களோட பாஸ்போர்ட்டையும் ஐடியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது இல்லாமல் என்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வேறு லெவலில் வந்து ஃபைன் போட்டுருவாங்க. நீங்கள் சில டைம்ஸ் வந்து ப்ரிசன்ட் போகிறதுக்குள்ள நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே துபாயில் வந்து நீங்கள் ஆல்கஹால் கன்சூம் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி அந்த சுச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க், வந்தோமா ஊர் சுற்றி பார்த்தோமா இல்லை வேலை தேடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். இங்கே ரெசிடெண்ட்டாக இருக்கவங்க வந்து இந்த லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு குடிக்கலாம், தவிர மற்றபடி நம்ம இங்கே ரோட் சைடு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஒரு ரூல் தான் வந்து இப்போது கரண்ட்டாக இருக்கிறது. ஸோ விசிட் விசாவில் டூரிஸ்ட் விசாவதுனா டைரெக்டாக போயிட்டு எம்எம்ஐலேயோ இல்லை ஆஃப்ரிக்கன் இன்ஸ்டன்ட்லேயோ போய் டைரெக்டாக வாங்கலாம். ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து எம்எம்ஐ லைசன்ஸ் 250 திராம்ஸ் கொடுத்து எமிரேட்ஸ் ஐடி கொடுத்து லைசன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எம்எம்ஐலேருந்தோ ஆஃப்ரிக்கன் இன்ஸ்டன்ட்லேருந்தோ துபாயில் ஆல்கஹால் வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் த பாய் கௌதம் சைனிங் ஆஃப்.